அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, உரைனா குலத்தைச் சேர்ந்த சிலர் மதீனா வந்தபோது மதீனாவின் பருவநிலை ஒத்துக்கொள்ளாமல் நோயுற்றனர். எனவே ஜக்காத்தாக பெறப்பட்ட ஒட்டகங்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று அதன் பாலையும் சிறுநீரையும் குடிப்பதற்கு அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தார்கள். ஆனால் அவர்கள் அங்கு சென்று அவ்வாறே குடித்து குணமடைந்த பிறகு ஒட்டகம் மேய்ப்பவரை கொலை செய்துவிட்டு ஒட்டகங்களையும் ஓட்டி சென்று விட்டனர். செய்தி அறிந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பிடித்து வர ஆள் அனுப்பினார்கள். அவர்கள் பிடித்து வரப்பட்டதும் பல கொடுஞ்செயல்கள் புரிந்து அவர்களின் கைகளையும் கால்களையும் வெட்டினார்கள். கண்களின் ஓரங்களில் சூடிட்டார்கள். அவர்களை கருங்கற்கள் நிறைந்த ஹர்ரா எனும் இடத்தில் கற்களை பிடித்து கொண்டிருக்கும்படி விட்டுவிட்டார்கள். சஹீஹுல் புகாரி 1501.